ஒரு சின்ன கதை, நேர்மைக்கு கிடைத்த பரிசு. அதை வச்சு ஒரு கதை சொல்கிறேன். பாபு அப்படின்னு ஒரு பெயிண்டர் இருந்தார். அந்த பெயிண்டர் வந்து ஊரில் உள்ள யாருக்கு எங்கே எப்போ பெயிண்ட் அடிக்கணும்னாலும் இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. இவரும் போய் எல்லாருக்கும் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டு வருவார். இவர் வந்து நமக்கு எந்த பெரிய வீடுமே கிடைக்கலையே, பெருசாக வீடு கிடச்சிச்சின்னா நம்ம பெயிண்ட் அடித்து நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு வருமே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சோகமாகவே இருந்தார். ஆனால் டெய்லியும் ஏதாவது ஒரு பானைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரே ஒரு செவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கோம். அதுவும் எப்போயாச்சும் தான் கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பெருசாக கிடச்சிச்சின்னா நம்ம நல்லா பெயிண்ட் அடித்து நம்ம கொஞ்சம் நிறைய காசு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்து ஒரு சீட்டு வந்து அவரை வீட்டுக்கு இவரை கூப்பிட்ருந்தார், இவருக்கு வேலை கொடுக்கறதுக்காக. இவரும் சந்தோஷமாக போனார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவருக்கு கொடுக்குற வேலையை சுத்தமாக செய்வார். அதில் ஒரு எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் சுத்தமாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். பாபு சந்தோஷத்தில் அந்த சேட்டு வீட்டுக்கு போனார். அங்கே போய் அவர்கிட்ட, என்னையா வேலை, எதுக்கையா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சேட்டையாவை கேட்குறாரு. கேட்கும்போது, எனக்கு ஒரு படகு இருக்குது, அந்த படகுக்கு நீ பெயிண்ட் அடித்து தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஐயா, நான் கண்டிப்பாக பெயிண்ட் அடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எவ்வளோ காசு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சேட்டையா பாபு கிட்டே கேட்குறாரு. நான் வந்து 1500 ரூபாய் கிட்டே எதிர்பார்க்குறேன் ஐயா அப்படின்னு பாபு சொன்னார். அதுக்கு அந்த சேட்டையா, அப்படியா, சரி நான் அதே பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சேட்டையாவும் சொல்லிவிட்டு, வாங்க போய் படகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாபு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் படகை காமிக்கிறாரு. ஐயா கொஞ்ச நாள் இருங்க, நான் போய் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு, எதாவது இல்லையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து அது மாதிரி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டார். இவர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். சேட்டையா அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டார். இவர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்க்குறாரு அந்த படகுல ஒரு ஓட்டை. ஐயோ இந்த ஓட்டை இருக்கே, இந்த ஓட்டையோடு நம்ம பெயிண்ட் அடித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே, அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையை முதல்ல அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் முதல்ல அந்த ஓட்டையை அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பெயிண்ட்டும் அடித்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சேட்டையாட்ட போய் சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வந்து அந்த பெயிண்ட் அடித்ததை பார்க்குறாரு. அருமையாக அடிச்சிருக்கீங்களே, நாளை காலையில் வாங்க, நான் உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு பாபுவும் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலையில் அந்த சேட்டையோட ஃபேமிலியில் உள்ளவங்க, அதாவது அவங்களோட மனைவி, குழந்தைங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படகுல ஏறி சவாரி போகிறாங்க. அடுத்த கரப்பக்கம் இருக்கிற அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க சவாரி போகிறதுக்கு, அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு எப்பொழுதும் வர ஆள் இல்லை. அன்னைக்கு எப்பொழுதும் ஒரு ஆள் தான் அழைச்சிட்டு போவார். அவர் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு செட்டையா வீட்டில். அவர் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தாருன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு ஆளை வர வச்சு அவங்க தான் அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த படகோட்டி வராரு. வந்தோடனே எங்கேயா வீட்டில் யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எல்லாம் படகுல அடுத்த கரைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ படகுலையா அப்படின்னு ஒரு பயந்த குரலோடு கேட்குறாரு. என்னாச்சியா, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சேட்டையா கேட்கும்போது, அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சு, அதை நான் அடைக்கணும்னு நினச்சிருந்தேன், அதை அடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ ஓட்டை இருந்துச்சா, நான் அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் அந்த பக்கம் போனாங்க இல்லையா, அடுத்த கதைக்கு அவங்க திரும்ப வந்துட்டாங்க. அப்பாடே என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அப்போ அந்த படகுல உள்ள ஓட்டை யார் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த பெயிண்ட் அடித்தார் இல்லையா, அவர் வராரு. அவர் வரதை பார்த்தோன்னே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவர் தான் அந்த படகுல உள்ள ஓட்டையை அடைச்சிருப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவர் போய் உள்ளார போய் அவருக்கான காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவரும் அந்த காசை வாங்கி எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்தா அதில் வந்து பணம் அதிகமாக இருக்குது. என்னையா, நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1500 தானே கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன எனக்கு 6000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பண்ண வேலை அந்த மாதிரி, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 6000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சேட்டையா சொன்னார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னையா, நான் என்ன பண்ண, பெயிண்ட் தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் இவர் விளக்கத்தை சொல்கிறாரு. அந்த படகுல இருந்த ஓட்டையை நீங்கள் தானே அடைச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லும்போது, இன்றைக்கி என்னோடய மனைவியும் குழந்தையும் அதில் தான் அடுத்த கரைக்கு போனாங்க, அப்படி நீங்கள் ஓட்டையை அடைக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஆற்றுலேயே முழுகியிருப்பாங்க, அப்படி எதுவும் ஆகாமல் அந்த ஓட்டையை நீங்கள் அடைச்சதுனால தான் என்னோடய குழந்தையும் மனைவியும் படகுல சவாரி பத்திரமாக போயிட்டு வர முடிஞ்சிச்சு, அதனால தான்யா நான் உங்களுக்கு காசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சேட்டையா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெயிண்டர் சொல்கிறாரு, பெயிண்டர் பாபு சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய கடமையை தாயா செஞ்சேன், வெறும் நான் பெயிண்ட்டை மட்டும் அடித்தேன்னா அது வந்து பயனில்லாமல் போயிருக்கும், அந்த ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் அடித்ததுனால தான் அதை வந்து உங்களாட்டி பயன்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாபு சொல்கிறாரு.
அவ்வளோதாங்க ஸ்டோரி. இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, நேர்மைக்கு கிடைத்த பரிசு அவருக்கு கிடைச்சது இல்லையா, அதுதான் இந்த ஸ்டோரியோட கருத்து. நன்றி.